வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். எதிர்பாராத விதமாக திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி, அதாவது ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்னடா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம தடுமாறிடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் சட்டுன்னு இந்த ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக சுட சுட அருமையான போண்டாவும் சட்னியும் கூட நல்ல ஒரு ஃபில்டர் காஃபியோ இல்லை நல்ல இஞ்சி மசாலா டீயோ கொடுத்தீங்கன்னா போதும். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க. அட்டகாசமாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்டிங்களே அப்படின்னு உங்களுக்கும் பாராட்டு மழை கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி ஒரு இன்ஸ்டன்ட் போண்டா இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஹிட் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம தயார் பண்ண போகிற இந்த இன்ஸ்டன்ட் போண்டாக்கு நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க இட்லி மாவு தாங்க. நல்ல இட்லி சுடுற அந்த புசு புசுன்னு இருக்க மாவு இருக்கு இல்லையா, அந்த திக் கன்சிஸ்டன்சி மாவில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கூடவே நல்ல பொடியாக நறுக்குன்னு ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்குன்னு ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன்னு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக எந்த அளவுக்கு உங்களுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்குங்க. இட்லி மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருப்போம். இப்போ ஒரு 10 மிளகாய் 1-2 இடித்து அதில் போட்டுக்குங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து கலக்கும் போது மாவு கொஞ்சம் அப்படி நீர்க்கும். வெங்காயம் போடுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நீர்க்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு திக் அந்த வடை பேட்டர் வடை சுடுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவையோ இல்லை மைதாவோ சேர்க்கலாம். அது ஆப்ஷன். ஒன்று ரவை சேர்த்துக்குங்க, இல்லைன்னா மைதா சேர்த்துக்குங்க. அதை நல்லா கலக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அது கொஞ்சம் ஊறட்டும். இந்த ரவை கொஞ்சம் ஊறின பிறகு தான் நமக்கு அந்த கையில் அப்படி எடுக்கிற கன்சிஸ்டன்சி, திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நீங்கள் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், முதல்ல இருந்ததை விட மாவு இப்போ கையில் எடுத்து போடுற அளவுக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஏன்னா ரவை நல்லா ஊறி வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ எண்ணெயை காய வச்சு உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி குட்டியாக மினி போண்டா மாதிரியும் போடலாம், இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் போடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் போடணும்னு தோணுதோ அந்த சைஸ்க்கு நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம், நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த போண்டாவை உள்ளே போட்டோம்னா மேலெல்லாம் சீக்கிரமாக செவந்துடும், உள்ளே இருக்க மாவு வேகாமல் கூட இருக்கலாம். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அப்படியே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, கையை வந்து கொஞ்சம் லேசாக தண்ணியில் நனைச்சிக்கிட்டு போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அதை ஒன்றும் தொடாதீங்க. கொஞ்சம் நான் அப்படியே மேலே எண்ணெயிலேருந்து அதுவே அப்படியே மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் பிரட்டி விடலாம். ரெண்டு பக்கமும், இந்த பக்கமும் அந்த பக்கமாக ஒரு 1 மினிட் விட்டுடுங்களேன். கொஞ்சம் லேசாக செவக்கும், அதுக்கப்புறம் இப்படி கிளறி விட்டுக்குங்க. மிதமான தீயில் இருக்கும் போது நல்ல ஒரு கோல்டன் கலரில் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த போண்டா. செம சூப்பராக இருக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இப்படி உங்களுடைய ஃபேவரட் சட்னி எது வேணாலும் இது கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த போண்டா சாப்பிட்டுட்டு ஒரு ஃபில்டர் காஃபியோ இல்லை ஒரு ஜிஞ்சர் டீ, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டா அதுவே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டின்னர் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இன்ஸ்டன்ட் இட்லி மாவு போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டுமே செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இதோட லிங்க் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு சட்னியுமே. அந்த ரெண்டு சட்னி, தேங்காய் சட்னியும் சரி கார சட்னியும் சரி, இன்ஸ்டண்ட்டாக கடகடன்னு ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபீஸ் ஆல்ரெடி நம்ம பேஜில் இருக்குது. அதையும் பாருங்கள். போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சட்னி, இன்னும் நிறைய சட்னி ரெசிபீஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி கூட வேணாலும் இதை செஞ்சு சர்வ் பண்ணுங்கள்.
கெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரும்போது கூட ஈவினிங் ஒரு டிஃபனாக நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய பேஜ்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் உங்களை பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.